எம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்திருங்கள். வாய்மொழி மூல அறிவிப்பும் சுற்றறிக்கை என்கிறார் ஜனாதிபதி. தாம் வாய்மொழி மூலம் வழங்கும் உத்தரவுகளை சுற்றறிக்கைகளாக கருதி செயல்பட வேண்டும் என ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச அரசு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். பதுளை கழுத்தமுள்ள வழங்கிட கிராமத்தில் நேற்று நடைபெற்ற ஜனாதிபதி கிராமத்துடன் கலந்துரையாடல் நிகழ்ச்சி திட்டத்தில் முதலாவது நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போது ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார். மட்பாண்ட கைத்தொழிலுக்காக அனுமதி பத்திரங்களை பெற்றுக்கொள்வது தொடர்பான பிரச்சினைகளை மக்கள் ஜனாதிபதியிடம் முன்வைத்தனர். அப்போது அதிகாரிகளிடம் அது குறித்து ஜனாதிபதி வினவியுள்ளார். அதற்கு பதிலளித்த அதிகாரிகள் சுற்றறிக்கை மூலம் தமக்கு அறிவித்தால் அதனை தம்மால் செய்ய முடியும் என குறிப்பிட்டுள்ளார். இதற்கு பதிலளித்த ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச சுற்றறிக்கை என்பது ஜனாதிபதி கூறிய பின்னர் அதுதான் சுற்றறிக்கை புரிகின்றதா? நான் மிதக்கும் ஜனாதிபதி அல்ல சரியா. நான் ஜனாதிபதியாக இப்படித்தான் இருப்பேன். பணிகளை செய்யாவிட்டால் நான் அதிகாரிகளுக்கு எதிராக செயல்படுவேன். நான் இதனை பகிரங்கமாக கூறுகின்றேன். மக்களுக்காக தேடி பார்த்து இவற்றை நான் கூறுகின்றேன். இதுதான் சுற்றறிக்கை. எழுதி கொள்ளுங்கள். ஜனாதிபதியாக குறித்த தினத்தில் குறித்த நேரத்தில் இந்த சுற்றறிக்கை வெளியிடப்பட்டது என்று. இதுதான் சுற்றறிக்கை. உங்களது உயர் இடத்திற்கு எழுதுங்கள். இந்த பிரச்சனை போன்ற பிரச்சனைகளை தீர்த்து வையுங்கள். இதனை நான் அனைவருக்கும் கூறுகின்றேன். ஜனாதிபதியே சுற்றறிக்கை. இதற்கு மேல் என்ன இருக்கின்றது? நிறைவேற்ற அதிகாரம் என்பது இதுதான். யுத்தம் நடக்கும்போது நாங்கள் சுற்றறிக்கை அனுப்பினோமா? ஜனாதிபதி சுற்றறிக்கைகளை அனுப்பி கொண்டிருந்தால் இன்னும் யுத்தம் நடக்கும். இதுவும் யுத்தம். இது மக்களை வாழ வைக்கும் யுத்தம் எனவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். இலங்கையை சுற்றி தீவிர பாதுகாப்பு வளையம். பாதுகாப்பு அமைச்சு அறிவிப்பு. இலங்கையை சுற்றி தீவிர பாதுகாப்பு வளையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. நாட்டிலிருந்து குற்றவாளிகள் தப்பி செல்வதை தடுப்பதற்கும் சட்டவிரோதமாக நாட்டுக்கு நுழைவதனை தடுப்பதற்கும் தடை செய்யப்பட்ட பொருட்களை நாட்டுக்குள் கொண்டு வருவதனை தடுப்பதற்கும் தீவிர பாதுகாப்பு வளையம் ஒன்றை செயற்படுத்துவதற்கு பாதுகாப்பு அமைச்சு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. அதற்காக முப்படையினர், விசேட அதிரடி படையினர், போலீசார் மற்றும் வடக்கு மீனவ பிரஜைகளின் ஆதரவும் இதற்காக கிடைத்துள்ளது. நாட்டின் பாதுகாப்பு தொடர்பில் அவசியமான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படுவதாகவும் தேசிய பாதுகாப்பிற்கான முடிந்த அளவு செயற்படுவதாகவும் இராணுவ ஊடக பேச்சாளர் பிரிகேடியர் சந்தன விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். சட்டவிரோத குடியேறிகள் நாட்டுக்கு நுழைவதனை தடுப்பதற்காகவே வடக்கு மீன்பிடி பிரஜைகளின் பாதுகாப்பு குழுவின் ஆதரவு பெற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் போலீசாரினால் நாட்டினுள் சிவில் சட்டம் செயற்படுத்தும் போது நாட்டின் கடன் வழியாக தப்பி செல்ல முயற்சிக்கும் நபர்கள் தொடர்பில் தீவிர அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதாக கடற்படை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். பட்டதாரிகளுக்கு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச கொடுத்த உறுதிமொழி. தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள பட்டதாரிகளுக்கு விரைவில் பாடசாலைகளின் நியமனங்களை வழங்குவதாக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச உறுதியளித்துள்ளார். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச அண்மையில் பதுளை மாவட்டத்திற்கு விஜயம் செய்து பொதுமக்களை சந்தித்து அவர்களின் குறைகளை பற்றி கேட்டறிந்த பின்னரே இவ்வாறு உறுதியளித்துள்ளார். மேலும் இதன்போது பின்தங்கிய பகுதிகளுக்கு உட்கட்டமைப்பு மேம்பாடுகளை வழங்கவும் அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு புதிய வீடுகள் வழங்கவும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தியுள்ளார். இதன்போது ஊவா மாகாண முன்னாள் அமைச்சர் செந்தில் தொண்டமான் மற்றும் ஊவா மாகாண ஆளுநர் முசம்மில் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர். யாழ் பல்கலைக்கழக மாணவர்களை நோக்கி துப்பாக்கியை தயார் செய்த இராணுவம். யாழ் பல்கலைக்கழகத்திற்கு முன்பாக பல்கலைக்கழக மாணவர்களுக்கும் போலீசாருக்கும் இடையில் காலையில் முரண்பாடு ஏற்பட்டுள்ளதுடன் அங்கு பதற்றமான ஒரு சூழ்நிலையும் ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து பெருமளவிலான இராணுவத்தினரும் போலீசாரும் குவிக்கப்பட்டுள்ளதுடன் யாழ் பல்கலைக்கழக நுழைவாயிலில் கூடியிருந்த மாணவர்களை பல்கலைக்கழகத்திற்குள் உள்ளே செல்லுமாறு அறிவுறுத்தியுள்ளனர். எனினும் மாணவர்கள் அதை மறுத்தபோது மேலும் அதிகமான போலீசாரும் இராணுவத்தினரும் குவிக்கப்பட்டுள்ளனர். அதனைத் தொடர்ந்து குழப்பமான நிலை ஏற்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அரசின் பங்காளி கட்சியாக சுதந்திர கட்சிக்கு சவால்களை எதிர்நோக்க நேரிடும். முன்னாள் ஜனாதிபதி. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தற்போதைய அரசாங்கத்தின் பங்காளியாக அனைத்து சவால்களையும் எதிர்நோக்க நேரிடும் என முன்னாள் ஜனாதிபதியும் சுதந்திர கட்சியின் தலைவருமான மைத்திரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற வைபவம் ஒன்றின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அரசியல் செய்ய தயாராக வேண்டும் என்பதை பிரதான காரணியாக நான் நம்புகின்றேன். பல சவால்கள் ஏற்படலாம், பதவிகள் பறிபோகலாம், மக்களுக்கு சவால்கள் இருக்கின்றன. 20வது திருத்த சட்டம் தொடர்பாக எமக்கு பல பிரச்சனைகள் இருக்கின்றன எனவும் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன குறிப்பிட்டுள்ளார். தமிழர்களை சோதிக்காதீர், வீண் விளைவை சந்திப்பீர். ராஜபக்ச அரசுக்கு சம்பந்தன் கடும் எச்சரிக்கை.
அடுக்கடுக்கான தடை தரவுகள் மூலம் தமிழர்களின் பொறுமையை சோதித்தால் வீண் விளைவுகளை ராஜபக்ச அரசு சந்திக்க வேண்டி வரும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான கிராசம்பந்தன் அவர்கள். தமிழர் தாயகத்தில் தியாகி திலீபனின் நினைவேந்தல் நிகழ்வை நடத்துவதற்கு நீதிமன்றங்கள் தடை உத்தரவு வழங்கியிருந்த நிலையில் நினைவேந்தல் உரிமையை வலியுறுத்தி வடமாராட்சி தொண்டமானர் செல்வச்சந்திதி ஆலய வளாகத்தில் உண்ணாவிரத போராட்டம் இன்று நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் நேற்று வல்லவட்டித்துறை போலீசார் மேற்கொண்ட தடை உத்தரவு கோரி மனு தாக்கலை அடுத்து அங்கு உண்ணாவிரத போராட்டம் நடத்த முடியாது என்று பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றம் தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது தொடர்பில் ரா சம்பந்தனிடம் ஊடகங்களில் கேட்டபோதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், போலீசாரை கொண்டு நீதிமன்றத்தில் தடை உத்தரவு பெற்று தியாக தீபம் திலீபனின் நினைவேந்தலை தடுத்த ராஜபக்ச அரசு தற்போது நினைவேந்தல் உரிமையை வலியுறுத்தி தமிழ் தேசிய கட்சிகள் முன்னெடுக்க தீர்மானித்துள்ள உண்ணாவிரத போராட்டத்துக்கும் தடை உத்தரவை பெற்றுள்ளது. தமிழர்களின் அடிப்படை உரிமைகளை நீதிமன்ற தீர்ப்பினூடாக தட்டிப்பறிக்கும் ராஜபக்ச அரசின் மோசமான செயலை நாம் வன்மையாக கண்டிக்கின்றோம். எத்தனை தடைகளை இலங்கை அரசு போட்டாலும் அத்தனை தடைகளையும் தகர்த்தெறிந்து தமது உறவுகளை தமிழர்கள் நினைவு கூர்ந்த வரலாறையும் அறவழியில் உரிமைக்காக போராடிய காலத்தையும் இந்த அரசு மறக்கக்கூடாது. பொறுமைக்கும் ஓர் எல்லையுண்டு என்பதை தமிழர்கள் பல சந்தர்ப்பங்களில் இலங்கை அரசுக்கு புரிய வைத்துள்ளார்கள். எனவே தமிழர்களின் அடிப்படை உரிமைகளில் கை வைப்பதை ராஜபக்ச அரசு உடன் நிறுத்த வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். தேசிய பாதுகாப்பு சபை கூட்டங்களிலிருந்து இடையிலேயே வெளியேறிய ரணில் வெளியாகியுள்ள தகவல். 2015 தொடக்கம் 2019 ஆண்டு காலப்பகுதியில் நடைபெற்ற தேசிய பாதுகாப்பு சபை கூட்டங்களிலிருந்து அப்போதைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கு இடையிலேயே வெளியேறிய சம்பவங்கள் இடம்பெற்றதாக சாட்சியம் வழங்கப்பட்டுள்ளது. உயிர்த்து ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பான ஜனாதிபதி ஆணைக்குழுவின் முன்னிலையில் இதனை முன்னாள் பாதுகாப்பு இராஜாங்க அமைச்சர் ரோவன் விஜயவர்த்தனை தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன பாதுகாப்பு தலைமைகளுக்கு விடுத்திருந்த உத்தரவு இதற்கான காரணம் என்று ரோவன் விஜயவர்த்தனை குறிப்பிட்டுள்ளார். தாம் பிரசன்னமாக தேசிய பாதுகாப்பு சபை கூட்டங்களில் ரணில் விக்ரமசிங்கே பங்கு கொள்ளும் போது அவரை சந்திக்க வேண்டாம் என்று மைத்திரிபால சிறிசேன பாதுகாப்பு தலைமைகளிடம் விடுத்திருந்த உத்தரவு காரணமாகவே ரணில் விக்ரமசிங்கே பெரும்பாலான தேசிய பாதுகாப்பு சபை கூட்டங்களிலிருந்து வெளியேறி சென்றதாக ரோவன் விஜயவர்த்தனை குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை பாதுகாப்பு இராஜாங்க அமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி நாட்டிலிருந்து வெளிநாட்டவர்களுக்கு செல்லும் போது தமக்கு பொறுப்புகள் தரப்படவில்லை என்றும் தாம் பேரளவிலான இராஜாங்க அமைச்சராகவே செயற்பட்டதாகவும் ரோவன் விஜயவர்த்தனை சாட்சியம் அளித்துள்ளார். எம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்திருங்கள். Do 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 do.